19/4/2009 இன்று ஞாயிறு மாலை நான் பேசிக்கொண்டு தலைப்பு மனித மனம் என்பது பற்றி. மனித மனம் என்றால் என்ன? மனித மனம் என்பது நாம் நமது மொழியில் சதா நேரம் நம்முள் பேசிக்கொண்டே இருக்கும் ஒன்று. இரண்டாவது, அந்த பேசுகின்ற பேச்சு படமாக நமது கண் முன்னால் தெரியும், மனக்கண் முன்னால். இரண்டு. மூன்றாவது, அந்த மனக்கண் முன்னாடி வந்த சம்பவங்களை கற்பனை கொண்டு அதே போல் நடக்க வேண்டும் என திட்டங்கள் தீட்டுவது, எதிர்காலங்களை அமைப்பது. மூன்றாவது, இந்த கற்பனைகளும் எதிர்காலத்து அதே போல் நடக்க வேண்டும் என திட்டங்கள் தீட்டுவது, எதிர்காலங்களை அமைப்பது. மூன்றாவது, இந்த கற்பனைகளும் எதிர்காலங்கள் அமைக்கும் பொழுது இன்பத் துன்பங்கள் ஏற்படுகின்றன. இது நான்காவது. இந்த நான்கும் சேர்ந்து இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்பதை நியமிக்கின்றது. ஆக இந்த ஐந்தும் சேர்ந்துதான் மனம், மனித மனம். இந்த மனித மனம் என்பது சாதாரண மனது அல்ல, மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த மனித மனமே சித்தம் என்றும் சொல்கின்றோம். சித்தம் என்பது நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல பார்வைகள், நல்ல சிந்தனைகள் கொண்டது. நல்ல எண்ணம், நல்ல செய்கை, நல்ல பார்வை, நல்ல சிந்தனைகள் தான் ஒரு மனிதனை ஆன்மீகவாதியாக மாற்றுகின்றன. மனிதன் ஆன்மீகவாதியாக ஆகும் பொழுது அவன் தன்னைத்தானே உணர்கின்றான். ஒரு மனிதன் எப்பொழுது தன்னைத்தானே உணர்கின்றானோ அந்த சமயத்தில் ஆன்மீகம் தலை தூக்க ஆரம்பிக்கின்றது. ஆன்மீகம் தலை தூக்கும் பொழுது ஆண்டவனை தரிசிக்க வேண்டிய காலம் நெருங்கி விடுகின்றது. ஆண்டவனை தரிசிக்கும் பொழுது அவன் உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்கு எல்லாமே வெளியே செல்ல ஆரம்பிக்கின்றன. ஆனால் அதே மனித மனம் தீயவற்றை பார்த்து, தீயவற்றை கேட்டு, தீயவற்றை நினைத்து செயல்படுவதால் தகாத காரியங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. மனிதனை தவிர மற்ற ஐந்து அறிவு படைத்த மிருகம் என இதுக்குமே மனதுன்ற சிந்திக்கக்கூடிய எண்ணம் கிடையாது. அது ரொட்டீன் வாழ்க்கை. அதுக்கு தான் பசித்தா சாப்பிடணும். ஆனா மனிதன் வந்து பசி இல்லைன்னா கூட சேர்த்து வச்சுக்கிறான். பசிய பத்தி அவன் கவலைப்படுறதில்ல, சேர்க்கறத பத்தி தான் அவன் கவலைப்படுறான். அவன் அந்த பணத்தை எவ்வளவு சேர்க்கிறானோ அந்த அளவுக்கு ஒரு ஆன்மாக்கு நல்லதை சேர்க்கறது இல்லை. சரி, இந்த மனத்துல வந்து நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள்ன்றத சித்தம் சொல்றோம். இந்த சித்தம் விரிவடையணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும்? ஆன்மீகத்தை நாடணும். ஆன்மீகத்தை நாட சொல்ல எப்படி சாதாரண நாட முடியுமா? ஆன்மீகம்ன்றது கரண்ட் மாதிரி, வெளியே பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் ஒயர் பின்னப்பட்ட ஒரு பொருள். அது தொட்டா ஒண்ணுமே செய்யாது. அந்த பிளாஸ்டிக் பொருள் அகற்றிட்டு தொட்டோம்னா அடிக்கும். அடிச்ச பிறகுதான் நமக்கு அது அடிக்குதுன்றதே தெரியும். அந்த அடிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம உடல்ல இருக்கிற ரத்தத்தையும் உரி. அந்த மாதிரி ஆன்மீகம் கூட கடவுள் கிட்ட நம்ம சாதாரண விளையாடிட முடியாது. பக்தி, நம்ம மெய், இந்த ஐந்து பூதங்களால் கொண்ட இந்த சரீரத்தை வருத்தி தன்னைத்தானே எந்த அளவுக்கு வருத்த முடியுமோ அந்த அளவு வருத்தி கெஞ்சி பிச்சை எடுத்து ஆண்டவனை அடையணும். அப்படி அடைய சொல்ல ஆண்டவன் நிச்சயம் அருள் புரிவாரு. அந்த அருள் புரியறப்போ நம்ம இதையுமே நம்ப முடியாத அளவுக்கு பல சாதனைகள் நடக்கும். யாரா இருந்தாலும் அவங்கவுங்க தாய்மொழியில அவங்க மனசு பேசிகிட்டே இருக்கும். இந்த விஷயம்தான் இல்லை, தூங்க சொல்லவும் பேசும், நடமாட சொல்லவும் பேசும், ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறப்பவும் பேசும், சும்மா இருக்க சொல்லவும் பேசும். சும்மா இருக்குமா? மனசு பேசினது இல்ல. மனம், மனித மனம் என்ன நினைக்கிறதோ அது நடக்கும். இந்த மனித மனம் நடக்கணும், மனம் நடக்கணும்னா அதை சுத்திகரிப்பு செய்துக்கணும்னு வச்சுங்க, எல்லாமே நடக்கும்.
கடவுளையும் பார்க்க முடியும், நம்ம சாகர நாட்களையும் என்ன முடியும், வரப்போற நல்லது கெட்டதும் தெரியும், எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இது என்னுடைய அனுபவத்துல தெரிஞ்ச உண்மைகள். இது சக்தின்றது ஒண்ணு இல்லாம நடக்கும். அதெல்லாம் சிறிய வயதிலிருந்தே அந்த மனத்துக்கு, சித்தமுள்ள மனத்துக்கு நாம் அடிமையாகிவிட்டால், கெட்டவைகளை அகற்றி நல்லெண்ணங்களுக்கு நாம் அடிமையாகிவிட்டால், வஞ்சனையோ தீதோ புறம் கூறுதலோ பழி வாங்குதலோ இல்லாமல் நம் மனதால் ஆண்டவனை நினைத்து வரும்பொழுது இந்த நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். கடவுளே நேராக வருவது போன்றுதான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு காரியத்திலும். யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம், கடவுளுக்கு கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை. தப்பு பண்ண தானே பயப்படணும். ஒரு கனவுல ஒரு ஒளி தோணுதுன்னா பயந்து வந்து உக்காந்துருவான். நல்லவனா இல்லைன்னா, நல்லவனா இருந்தாதான், மனத்துக்கு பயப்படுறவனா இருந்தாதான் அந்த ஒளியை கூட அவனால கிரகிக்க முடியும். ஆக மனம் என்பது சாதாரணமான விஷயமே இல்லை. மனம் என்பது சின்ன வயதுல இருந்தே வரணும். ரிட்டையர்ட் ஆகி உயிரோட இருக்கிறது பெரிய ஒரு போனஸ் தான் கடவுள் கொடுக்கறது. ஏன்னா அந்த 58 வயசுக்குள்ள பாதி பேர் போயிடுறாங்க. இந்த 58 தாண்டி அவங்க நல்லபடி வெளியே வராங்கன்றது கடவுள் நம்ம கொடுக்கற போனஸ். என்னுடைய சக ஊழியருக்கெல்லாம் சொல்லுவேன், தொலைபேசி மூலமா சொல்லுவேன், நேரா சந்திக்க சொல்லுவேன், நேற்று வரை நீ என்ன செய்தியோ அதை மறந்துரு, இன்னிலிருந்து புது வாழ்வு ஆரம்பி, உன்னை நீ யார் என்று கேள்வி கேள், நீ எதற்காக பிறந்தாய் என்பதை கேள்வி கேள், என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மறந்து இன்றையிலிருந்து நல்லதை செய்ய ஆரம்பி, கடவுளை நினை, மனசாட்சிக்கு பயந்து வாழ். இந்த மனசாட்சின்றப்ப ஒன்று உங்களுக்கு சொல்லணும். மனசாட்சினா என்ன சார் எல்லாரும் கேட்பாங்க. ஒரு திருடன் கோவிலிருந்து நகைங்களை திருடின்னு ஓடியாடுறான். ஓடியார சமயத்துல நாரத முனி கொஞ்சம் நில்லப்பான்னு சொல்லிட்டு, இவ்வளவு நகைங்களை கோவில் சுவாமி கிட்ட இருந்து திருடின் போறியே என்னத்துக்குன்னு கேக்குறப்போ, என் பசங்களுக்கும் என் பொண்டாட்டிக்கும் வெரி குட் சந்தோஷம், உன் மனைவி கிட்ட போய் கேளு, இதுக்கு உனக்காக தானே இதெல்லாம் திருடி நான் கொடுக்குறேன், இதுல வர பாவம் நீ கொஞ்சம் ஏத்துக்கிறியான்னு. சரி இரு சாமின்னு போய் மனைவியை போய் கேக்குறாரு, என்னங்க இப்படி ஓடியாடுறீங்க? ஒன்னும் இல்லடி, கோவில் இருந்து நகை கொண்டாடுறப்போ ஒரு சாமியார் வந்தாரு, அவர் வந்து கேட்டாரு, இவ்வளவு திடீர்னு போறிய, உன் பொண்டாட்டி தானே கொடுக்குற, அதுல பாவம் பாதி வாங்கிக்கிறா கேள்னா, என்ன ஏன்டா வாங்கிக்கிற, உன்னால கல்யாணம் பண்ணின்னு சோறு போட முடியல, நீ திடீர்னு நான் கொடுக்குற, நான் எதுக்கு வாங்கணும்னா, அட்டியா செவத்துல சப்பந்த மாதிரி ஓடிடுறாரு. எங்க நாரத முடிக்கிட்ட என்னப்பான்னு கேக்குற, சாமி என் மனைவி இப்படி சொல்றா, அப்புறம் எதுக்குப்பா அந்த மாதிரி, நீ யாருக்காக எடுத்து போய் கொடுக்குறியோ அவளே பாவத்துல பாதி வாங்க மாட்டேன்ட்டா, எதுக்கு திரு, அப்ப நான் என்ன செய்யட்டும் சாமின்னார், தவம் பண்ணுன்னார். என்ன தவம் பண்ணான்னு தெரியாத, ராமான்னு சொல்லு, மரா சரி பரவாயில்ல உக்காந்து சொல்லுன்றார். அவர் அப்படியே மரா மரா மரான்னு சொல்லி தவம் பண்ணி புற்றே வளர்ந்துருது அவர் மேல. கடவுள் காட்சி தரார், தந்து அவர் நாக்கில் எழுதப்பட்டதாகவும், அவர் தான் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி என்ற பெயர் கொண்டவராகவும் நான் படிச்சிருக்கேன். ஆக நீ திருடனாக இருந்தாலும் சரி, கொலைகாரனாக இருந்தாலும் சரி, அயோக்கியனாக இருந்தாலும் சரி, மனிதன் பாதி மிருகம் பாதியாக இருந்தாலும் சரி, உன்னை நீ ரியலைஸ் பண்ணு, நீ யார், என்ன செய்கின்றாய், எதற்காக செய்கின்றாய், இதன் பலன் என்ன என்பதை நீ சிந்திக்கும் பொழுது உனக்கு வினா கிடைக்கும். கண்ணெதிரில் வாழ்ந்த வால்மீகியினுடைய கதையை நம்ம படிக்கின்றோமே, இன்னைக்கு ராமாயணத்தை எழுதி கொடுத்தவர் எல்லாருமே வால்மீகி ஒரு பெரிய ஞானி ஒரு முனிவர் என்றுதானே தெரியும். அவர் ஒரு மகா திருடர் என்று யாருக்காவது தெரியுமா? பெரியவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு ராமாயணம் நடந்ததோ நடக்கவில்லையோ, உண்மையோ பொய்யோ, அந்த சர்ச்சைக்கு நாம வர வேண்டாம். கருத்துக்கள் என்ன? மனம், மனித மனம் தன் செயல்களை சிந்திக்கும் பொழுது அவன் திருந்துவதற்கும் செய்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கும் சந்தர்ப்பம் கொடுக்கின்றது.
இந்த மனம்தான் ஆசைக்கு அடிகோளுகின்றது. இந்த மனம்தான் பல பாவங்களை செய்ய ஐம்புலன்களால் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பாவத்தை தூண்ட வைப்பது இந்த மனம். செய்யின்ற ஒரு மனம் சொல்லும், செய்யாது என்று மனம் சொல்லும். வெளியில் ஆகாயத்திலோ அந்தரத்திலோ இல்லை, உன் இதயத்திலேயே இருக்கின்றன. இந்த மனம் கொண்டவன் நற்காரியங்களை செய்து சித்தனாக ஆகி அவன் இறக்கும் பொழுது மகானாகின்றான், சாவாவரம் பெறுகின்றான். அதே மனதில் தீயவைகளை நினைத்து பழிவாங்க எண்ணம் செயல்களையும் கொலை பாதகம் திருட்டு போன்றவை செய்பவன் கடைசியில் நரகத்தை அனுபவிக்கின்றான். இந்த ஆன்மா இந்த சரீரத்தை விட்டு சென்றவுடன் முதல் கேட்கும் கேள்வி, எந்த மணி எப்பொழுது எடுக்கின்றீர்கள் என்பதுதான். அவர் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நீதிவானா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதரா இருந்தாலும் சரி, இறந்து விட்டார் என்று நாம் சொன்னால் எத்தனை மணிக்கு எடுக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற உலகம் தான் இது. ஆன்மா இந்த உடலை விட்டு சென்று விட்டால் மனித உடலுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. கட்டிய மனைவியாக இருந்தாலும், அனைத்த தாதியாக இருந்தாலும், பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும், ஊற்றால் ஓரக்கூடிய இந்த சரீரத்தை சீக்கிரம் தூக்கு என்று சொல்லக்கூடிய உலகம் தான் இது. மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து தெய்வமாக செல்ல வேண்டும். மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உள்ளது. மனிதன் மிருகமாகவும் மாற முடியும், தெய்வமாகவும் மாற முடியும். மனிதன் நினைத்தால் அணுவையை பிளக்கவும் முடியும், அவனே அந்த அணுவை வைத்து அழிக்கவும் முடியும். மனித மனம்தான் இவ்வளவுக்கும் காரணமானது. இந்த மனித மனத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் ஒரே நாளில் உட்கார வச்சு சித்திரம் எழுதி அடிச்சுட்டு எழுதுற மாதிரி, கோலம் போட்டுட்டு அடிச்சுட்டு கோலம் போடுற மாதிரி செய்ய முடியாது. ஆன்மீகத்தை நாடணும். ஆன்மீகம்னா உடனே போயிட்டு கடவுளை பார்த்துட்டு உடனே வர வாங்கி உடனே செய்திட முடியாது. உன்னை நீ வருத்தி, உடலால் வருத்தி, அழுது, பிச்சை கேட்டு, கதறி, நீ செய்த பாவங்களை எல்லாம் உணர்ந்து, வருத்தி அழுது பிச்சை கேட்டு கதறி, நீ செய்த பாவங்களை எல்லாம் உணர்ந்து ரத்தம் சிந்தி மண்டாட வேண்டும். எப்பொழுது நீ அதை செய்கின்றாயோ அன்றே உனக்கு ஆண்டவன் அருள் புரிய ஆரம்பிக்கின்றார். நீ மூடனோ, கல்வி அறிவு அற்றவனோ, கண் தெரியாதவனோ, ஊமையோ, செவிடனோ, உடல் ஊனமுற்றவனோ, எவனாக இருந்தாலும் கடவுள் உனக்கு காட்சி தருகின்றார். உன் மனதிற்காக தான். ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததிலிருந்து சாகும் வரை பணம் பணம் பணம். குழந்தை பிறந்தனே அப்படி காசு கொடுத்தனா அதை பிடிச்சி உடனே பத்தியாவது காசு ஆசைன்னு வாங்க, அது என்ன தெரியும் பிடிச்சிக்குது. ஆனா சாகர வரைக்கும் அந்த காசை விட மாட்டான் மனுஷன். செத்த பிறகு கூட பொட்டா வைக்கிறான், ஒரு ரூபாய் எடுத்து நிறுத்தில. அதுதான் மனுஷ வாழ்க்கையா இருக்குது. ஆனா அவன் கேட்கல, இந்த இருக்கிற ஊழியோட மனுஷன் தெரியும் நாம அப்படி போக போறோம் வைக்க போறான்னு. ஆனா இவன் தூக்கி அவனுக்கு வச்சிடறான். இதுதாங்க மனித வாழ்க்கை. வீடு வரை உறவு, வீதி வரை சொன்ன மனைவி, காடு வரை பிள்ளைன்னு பாடியிருக்கான். எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, எல்லாருக்கும் தான் தெரியுது. ஆனா என்ன செய்யறோம்? பொண்டாட்டி பொண்டாட்டின் பொண்டாட்டி செய்யற தப்புக்கெல்லாம் உடந்தி ஆயிடுறோம். பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு ஊற உலகத்தெல்லாம் அடிச்சு சேர்த்து வச்சிடுறோம். சொந்தங்கள் சொந்தங்கள்னு தன்மானத்தையே விட்டு போயிடுறோம். எங்கேயாவது அந்த மனசுக்கு இடம் கொடுக்குறோமா? அவன் அவனே ஞானி, அவன் அவனே கடவுள், அவன் அவனே உயர்ந்த மோட்சம் அடைய முடியும். மயிரிடையில் தவறும் பொழுது நரகத்தில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் மிருகமாகவும் காட்சியளிக்கக்கூடிய ஒரே சக்தி மனிதனுக்கு தான் உண்டு. மிருகம் மிருகமாக தான் இருக்க முடியும். மனிதன் மட்டும் நினைத்தால் அவன் மிருகமாகவும் இருக்கலாம், மானிடனாகவும் இருக்கலாம், மா மன்னனாகி கடவுளாகவும் ஆக முடியும். இதற்கு எங்கும் செல்ல வேண்டியதில்லை. மனித மனம் கொண்டு தியானம் என்பதை நீங்கள் கைகொண்டால் நிச்சயம் எல்லோருமே நல்வழி அடைய முடியும். தியானம்னா என்ன சார்? காவி துணி போட்டுண்டு, தாடி வளர்த்துண்டு, முடிய போட்டுண்டு, சன்னியாசி வாழ்க்கையை திறந்துட்டு போறதானே சார் சொல்றீங்க? இல்லப்பா, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் படித்தது ஒழித்து விடின் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. என்ன, நீ தாடி வைக்கிறதுனாலயோ, மீசை வெட்டுகிறதுனாலயோ, காவி துளி கட்டிக்கிறதுனாலயோ, குடும்பத்தை விட்டு போயிடறதுனாலயோ நீ சன்னியாசி கிடையாது, நீ திருட்டு பையன்.
இந்த துயரங்கள்லாம் விட்டு ஓடிட்டு போய் சும்மா சன்னியாசம் உக்காந்துக்கிற உண்மையான சன்னியாசி யாரு அப்படின்னு விளக்கம் என்ன சொல்றாரு? நீ கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ, பிள்ளை குட்டிலாம் பெற்றுக்கோ. இதனால் வர்ற கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு அதுல அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒரு நியாயத்தோட நீ வாழ்ந்து செல்வாயானால் நீ தான் முற்றும் துறந்த முனிவன். அந்த முற்றும் துறந்த முனிவனை காட்டிலும் உயர்ந்தவன் நீ. உடலால் உள்ளத்தாலும் வருத்தி கடவுளினுடைய நேர்பார்வையில் மனசாட்சிக்கு பயந்து அவனை அன்றாடம் நீ துதித்து எந்த பாவ செயலையும் ஈடுபடாமல் உழைப்பு ஒன்றே காரணமாக வைத்து நீ சென்றவன் தான் மோட்சம் அடைய முடியும். உன் வேலைகளையும் நீ செய்து ஒரு மனிதன் தன் வேலைகளை தானே செய்யும் பொழுது இன்னொருவரை குறை சொல்ல மாட்டான். தான் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்து மற்றவர்கள் வேலை வாங்குவோன் கண்களுக்கு தான் குற்றங்கள் தெரியும். சதா நேரம் குற்றங்கள் சொல்லக்கூடிய மனிதர் தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்றார். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்வாங்க, தாழ்வு மனப்பான்மை. சில குடும்பங்கள்ல பெரியவங்க வந்து நான் பெரியவன், நான் பெரியவன், பிள்ளைங்கள்ல இருந்து பொண்ணுங்கள்ல இருந்து மனைவில இருந்து எல்லாரையும் அடக்குவாங்க. கட்சியில் அவன் பெரியனாவே போடுவான், யாரும் அவனுக்கு மதிப்பை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா பெரியவன் பெரியவன்றதுனாலயே அந்த பையன் செய்யற நல்லதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. மனம் சக்தி பெற்ற மனங்கள், கடவுள் ஆசை பெற்ற மனங்கள் நம் மனதில் அடிப்படையில் ஊறி இருக்கின்ற அந்த ஆன்மீகம் என்பது பேச வைக்கின்றது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முடிக்க வேண்டும் என்ற வீரத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த மனம். மனம் மனதில் ஒரு வடு விழுந்து விட்டது. சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மனதில் ஒரு புள்ளி விழுந்து விட்டால் அதை அகற்றுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மனித மனம் சக்தி வாய்ந்தது. ஆட்டமை படைத்ததும் அந்த மனம், ஆண்டவனை அணுகுவதும் அந்த மனம், அழிவுக்கு செல்ல ஆட்டமை உபயோகப்படுத்துவதும் அந்த மனம், ஆட்களை அழிப்பதும் அந்த மனம். அழிப்பது எளிது, ஆனால் நீ அழிப்பதற்கு முன் கடவுள் ஒரு திட்டம் போடுகின்றார். நீ வாழப்போவது எவ்வளவு நாள், நீ வாழப்போவது எவ்வளவு நாள், நீ நினைக்கின்றாய் வாழப்போகிறேன் என்று நான் நினைக்கின்றேன், நீ வாழ்வதை நினைத்து சிரிக்கின்றேன் என்கின்றார். மனிதன் ஒவ்வொரு வினாடியும் தன் மனதுக்கு பயப்பட வேண்டும். மனசாட்சி என்பது கொலை செய்பவனும் தான் செய்வது கரை, என் மனசாட்சி படி நான் செய்து விட்டேன் என்றுதான் வாதாடுகின்றான். என் பிள்ளைகளை என் மனைவியை இந்த ஜமீன்தார் கெடுத்தார், அதன் காரணமாக நான் தனிமைப்படுத்தப்பட்டு நான் நீதிமானாக இருந்தான், யாருடைய பேச்சுக்கும் செல்லாமல் நேர்மையானவனாக இருந்தேன், அதன் காரணமாகவே என் குடும்பத்தை அழித்தான், அதன் காரணமாக ஜமீன்தாரை கொன்றேன் என்று நக்சலைட் என்று சாட்சியம் அளிக்கின்றான். மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் திறந்து பணத்திற்கும் பொருளுக்கும் அழியக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்கும் ஆசைப்பட்டு அவன் அடிமையாகின்றான். அந்த நேரத்தில் ஒரு வினாடி யோசிப்பான், ஆனால் எந்த பணத்துக்கு தன் உயிரே துச்சமாக நினைத்தானோ அந்த உயிரை அவன் பெரிதாக நினைத்திருந்தால் இந்த உலகம் போற்றும் காந்தியாகவும் கன்னடியாகவும் வந்திருக்க முடியும். ஆனால் இதுலயும் ஒரு திருத்தம், அந்த காந்தி கன்னடிய கூட அவங்களே சேர்ந்தவங்களையும் சாவடிச்சிட்டாங்க. அப்படி சாவடித்திருந்தால் கூட இன்று நாம் பேசும் அளவுக்கு அழியாத புகழ் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏன்? மனம். என்ன செய்தார் காந்தி? தத்தெடுத்து சண்டை போட்டாரா? மனிதனை ஒரு வினாடியில் தூக்கக்கூடிய புல்லட் கொண்டு துப்பாக்கி கொண்டு சுட்டாரா? அசிங்கமான வார்த்தைகளை பேசி செய்தாரா? கோடி கோடியான பணங்களை சேர்த்துக் கொண்டாரா? இல்லை, தன் பிள்ளைகளுக்கு தான் கோடி கோடியான பணங்களை சேர்த்துக் கொண்டாரா? பதவிகளை கொடுத்தோ மனைவிக்கு பெரும் செல்வாக்கு கொடுத்தோ செய்தாரா? இங்கிலாந்து தேசத்திலே அந்த பார்லிமெண்ட் உள்ளே நுழையும் பொழுது கோமணம் போன்ற துணியை கட்டி கொண்டு தடியை நுழைந்தவர் தான், எல்லோரும் கோமணம் கட்டிய கூத்தாடி வந்து விட்டானே என்று நினைத்தார்கள். அவர் பேசிய பிறகுதான் எல்லோருமே எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள். அன்று ஒருவன் இந்திய கருநாயே வெளியே செல் என்று எட்டி ஒதிக்காமல் இருந்தால் சுதந்திரம் அடைந்திருக்க முடியுமா? அந்த உதை தானே அவர் மனதில் எழுப்பியது சுதந்திரத்தையும் உணர்வுகளையும் வீரத்தையும் சத்தியத்தையும் நேர்மையையும் சத்தியாகிரகத்தையும் உண்டாக்கினது எது? அடி வாங்கியது மனதிலே. உடலால் அவர் அடிக்கப்பட்டிருந்தாலும்
உள்ளம் தானே வாங்கியது, அந்த உள்ளம் தானே வீறு கொண்டது, அந்த உள்ளம் தானே சாகும்பொழுது கூட ராமா என்று சொல்லி செத்து நீக்ரோனுடைய இனத்துக்காக பாடுபட்டு தன் உயிரே நீத்தார். கென்னடி, உமக்கு ஆபத்து இருக்கின்றது செல்லாதீர் என்று சொன்ன பொழுது கூட ஆறிலும் சாவுது நூறிலும் சாவு, நான் சென்றே திரு என்று செத்தார். கொலை அகால மரணமாக இருந்தால் கூட இன்று ஒரு நல்ல காரியத்திற்காக அந்த மனசுக்கு கட்டுப்பட்டு சென்றார். மன வலிமை வந்து அளவிட முடியாதது. கடல் ஒரு அளவுக்கு நாம் கணக்கிட முடியும், நிலப்பகுதியையும் கணக்கிட முடியும், ஏன் பூமியை கூட கணக்கிட முடியும், அண்டவெளியை கணக்கிட முடியுமா? அதை போன்றுதான் இந்த மனம் கூட. இந்த மனதை கணக்கிட முடியாது. அந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும். நேற்று வரை நீ எந்த கொடிவனாக இருந்தாலும் சரி மறந்துவிடு, இன்று அதை நினைத்து ரியலைசர் என்று சொல்லுகின்ற ஆங்கில சொல் போன்று நம் மன வருந்தி திருந்தி வாழும் பொழுது நீ மன்னிக்கப்படுகின்றாய். இத்தனை நாட்கள் நீ மிருகமாக இருந்தவன் இன்று மனிதனாக மாறுகின்றாய். மனிதனாக ஆகி போகும் பொழுது மகானாக ஆகின்றாய். மகனாகி நீ தேவலோகத்தில் மோட்சத்தை அடைகின்றாய். சரி, எப்படி மகான் ஆவது, எப்படி மோட்சம்? இதற்குதான் தியானம். ஒவ்வொரு மனிதரும் தியானத்தை கடைபிடியுங்கள்.